உயிர்ந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை நிமிட நெஞ்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுடைய அன்போடு அழைக்கிறேன். இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். ஊதாரி பிள்ளையின் தந்தை ஊதாரி பிள்ளையை குறித்து, மனம் திருந்தி வந்த ஊதாரி பிள்ளையை குறித்து, மன கஷ்டத்தோடு மனப்புழுகத்தோடு இருக்கிற அவன் அண்ணனுக்கு சொல்லுகிற வார்த்தை, உன் தம்பி காணாமல் போயிருந்தான், கிடைத்து விட்டான். ஒரு மனிதன் பாவத்தை வாழ்ந்தால், பாவத்தோடு வாழ்ந்தால், பாவ அடிமைப்பட்டால் அவன் துளைந்தவனாய் மாறிவிடுகிறான், காணாமல் போய்விடுகிறான். அது மட்டுமல்ல, உன் தம்பி செத்து போயிருந்தான், பிழைத்து விட்டான். ஒரு மனிதன் பாவத்தில் வாழ்ந்த நாட்கள், பாவத்தோடு வாழ்ந்த நாட்கள், பாவம் அவனுக்குள் வாழ்கிற நாட்கள், பாவத்தை அறிக்கை செய்யாதபடி நான் பாவியிலே என்று சொல்லி தன் பாவத்தை நியாயப்படுத்தி வாழ்கிற நாட்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளாத நாட்கள், ஒப்புரவு அரிச்சானத்தை அலட்சியப்படுகிற நாட்கள், என்ன நாட்களாயிருக்கிறது? இறந்த நாட்களாயிருக்கிறது. ஆகவே தான் அந்த வார்த்தையை தந்தையான சொல்லுகிறார், உன் தம்பி செத்து போயிருந்தான், ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்பி வந்திருக்கிறான், மன்னிப்பை கேட்கிறான். கடவுளுக்கு மன்னிப்பை கேட்டான், தந்தையாக தன்னிடத்தில் மன்னிப்பை கேட்டிருக்கிறான். ஆகவே இவன் உயிர் பெற்றான். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எசேக்கியேல் 18:4 வாசிக்கிறோம் அல்லவா, பாவம் செய்கிற ஆன்மா சாகும், ஆனால் அதே வேளையில் அந்த பாவத்துக்காக மனம் இருந்துகிற பொழுது, அந்த பாவத்தை அறிக்கை செய்கின்ற பொழுது அங்கே உயிர்ப்பு வருகிறது, மறுபடியும் அந்த வாழ்வை பெற்றுக் கொள்கிறான். ஏனென்றால் லூக்கா 19:10 வாசிக்கிறோம், எழுந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரன் பூமிக்கு வந்தார். அந்த இழந்து போன வாழ்வு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, இறந்து போன வாழ்வு இயேசுவினால் வழங்கப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே தான் அந்த தந்தையான சொன்னான், உன் தம்பி செத்து போயிருந்தான், பிழைத்து விட்டான். பாவத்தில் வாழ்கிற நாட்கள் செத்த நாட்கள், மனம் திரும்பி வாழ்கிற நாட்கள் உயிர்த்த நாட்கள். நம்முடைய நாட்கள் உயிருடன் நாட்களாக, உயிர்த்த நாட்களாக இருக்கட்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.